ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டை தேடி வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்தமல்லி, வாழைப்பூ. டேஸ்ட்டுக்கு உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இங்கே இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸ்க்கு பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு கருவேப்பிலை இல்லை, நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்திருக்கேன் பூண்டு, சோம்பு, இஞ்சி வேணுனாலும் இஞ்சி ஒரு துண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக இருக்கட்டும். 1-2 பருப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்போட வெங்காயம், கொத்தமல்லி, பொடி பொடியாக கட் பண்ண வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வடை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருக்கு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். மீதி இருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியாக நம்மளுடைய வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கரகரகரன்னு டேஸ்டியாக இருக்குது.